हलो मीडिया क्रिक्स व्यूवर्स और वनकम इनकान वीडियो अब एशिया कप रूड़ व्रेवल सो अगर इंडिया एपी अभी पी पेपर अद्डी वो इंडियन टीम आगस्ट इवतीमूण बैंगलूर एनसीएल वह पाती कैंप स्टार्ट पड़ा अगे और नालंजना कैंप पड़ा अदी वह पाती अब वो स्ट्रेटे वो एशिया कपड़ा ओके अवपा अब मे बी इन थ्री टू फोर डेस அங்கற மாதிரி சொல்லப்படுது ஸ்டேசையர் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேரோட ஃபிட்னஸ்க்காக தான் பிசிசிஐ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படினா பிராக்டீஸ் மேட்சஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க பட் ஸ்டில் அவங்களோட அந்த உடம்பு மேல கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிருக்காங்க பிசிசிஐ சோ அதனால வந்து பாத்தீங்கனா இந்த வீடியோல அவங்க இல்லாத ஒரு ஸ்குவாட தான் நான் எடுத்துர்க்கேன் அண்ட் இது ப்ராபபிள் ஸ்குவாட தான் திலக் வர்மாவையும் இதல நான் சேர்க்கல ஏனா அவருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசா தெரியல ஓகே சோ அதனால அது இல்லாம அந்த ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம் so obviously வந்து ரோஹித் சர்மா சுப்மன் கில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு definitely அவங்க வந்து இருப்பாங்க அவங்க தான் ஓபனிங் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட் இல்ல விராட் கோலி அவர் இருப்பாரு சூரியகுமார் யாதவுக்கு definitely வாய்ப்பு கிடைக்கும் கேஎல் ராகுல் சேஸ் இல்லனா சூரியகுமார் யாதவ் உள்ள வந்துருவாரு சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் விகெட் கீப்பரா இருப்பாரு அதே நேரத்துல இஷான் கிஷனும் விகெட் கீப்பரா போவார் ஓகே ஹர்திக் பாண்டியா அவர்தான் வைஸ் கேப்டன் ஆல் ரவுண்டர் அவர் இருப்பாரு ரவீந்திர ஜடேஜா இருப்பாரு அக்ஷர் பட்டேலும் வந்து பாத்தீங்க அப்படினா இருப்பாரு குல்தீப் யாதவ் விஸ்வேந்திர சகால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஓடியில சான்ஸ் உண்டு நிறைய பேர் யூசி இருக்க மாட்டாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் கிடையாது யூசி கண்டிப்பா இருப்பாரு குல்தீப் ஆப்வியஸ்லி ரீசன் டைம்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரும் வந்து இருப்பாரு ஷர்துல் அவர் ஒரு ஆல்ரவுண்டரா எடுத்துட்டு போவாங்க அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டருங்க நமக்கு சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா வந்து ஏழு பேட்ஸ்மென்ஸோட போறாங்க அப்படின்னா ஷர்துல் தகூர் இருக்காரு அப்படின்னா எட்டு பேட்ஸ்மென்ஸா அது மாறும் சோ ஷர்துல் தகூர் கண்டிப்பா டீம்ல இருக்கணும் அது என்னோட ஒரு பெரிய விருப்பம் ஏன்னா ஷர்துல் தகூர் வந்து பாத்தீங்கன்னா அவரால் பேட்டிங் பவுலிங் எல்லாமே பண்ண முடியும் அது மாதிரி ஒரு பிளேயர் கீழே ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜாவுக்கு அப்புறம் இருக்கணும்னா சர்துல் தகூர் மட்டும் தான் அவர் இருப்பாரு ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சமி முகமது சிராஜ் இவங்க தான் டாப் 3 ஃபேஸர்ஸா இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாட் தான் இன் கேஸ் கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டேயஸ் இல்லனா போகும் திலக் வர்மாவுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எஸ் ஸ்டேயஸ் அண்ட் கேஎல் ராகுல் வர்றதுக்கு 50-50 சான்ஸ்ங்கற மாதிரி தான் சொல்லிருக்காங்க முன்னாடி 80-20 சொல்லிருந்தாங்க இப்போ 50-50 னு தான் சொல்றாங்க அதுவும் கேஎல் ராகுல் கூட வர சான்சஸ் இருக்கு ஸ்டேயஸ் ஏர் ஒரு பெரிய டவுட் தான் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஏனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50 ஓவர் ஓகேவா அவங்க வந்து நிக்கணும் ஃபீல்டிங் பண்ணணும் பேட்டிங் பண்ணணும் அது சாதாரண விஷயம் இல்லை ஓடிஐ நடக்க போகுது ஈஸியாக ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாண்டு போயிடலாம் பட் அவங்களோட ஃபிட்னஸ் அங்கே ரொம்ப முக்கியம் அங்கே அது ட்ரிகர் ஆணுச்சு அப்படின்னா அவங்களோட கெரியரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாகும் ஏன்னா மறுபடியும் ஒரு 1.5 வருஷம் ஏதாவது ஆகி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வைங்க அதனால பிசிசிஐ ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப் வேற இருக்கு ஸோ அவங்க ஃபிட்டா இல்லைன்னா ஃபிட்டா இல்லை இந்த மிந்திலாம் வந்து 90% ஃபிட் உள்ளவாங்க அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது நீ 100% ஃபிட்டா இருக்க உனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போங்கிற மாதிரி பிசிசிஐ மெடிக்கல் டீம் அண்ட் என்சிஏ மெடிக்கல் டீம் முடிவு பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க உள்ள அதர் எல்ஸ் வந்தனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே போய் ஹியூமிடிட்டி இருக்கு 50 ஓவர் நிற்கணும் கிட்டத்தட்ட 6 மேட்ச் விளையாடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம ஃபைனல் கெய்னல் போனால் அது வேற இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் இருக்குது ஸோ நிறையா இஷ்யூஸ் இருக்குது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பிசிசிஐ ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்குவாடாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல் நம்மளோட